ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சம்மர் ஸ்பெஷல் ட்ரிங்க் மொஹிட்டோ பண்ண போகிறோம். 3 டிஃப்ரெண்ட் மொஹிட்டோ செஞ்சு காட்ட போகிறேன். ஃபர்ஸ்ட் வாட்டர் மெலன், அதுக்கப்புறம் ஆரஞ்ச், அதுக்கப்புறம் வெர்ஜின் மொஹிட்டோவும் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வாட்டர் மெலன் பண்ணிடலாம். இதுக்கு லெமன் பீசஸை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. 3-4 பீசஸ் வந்து ஒரு கிளாஸில் போட்டுக்கலாம். இப்போது அது கூடவே 2-3 புதினா இலை, அதுக்கப்புறம் சுகரை நான் இந்த மாதிரி பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். பவுடர்டு சுகர் 1 டேபிள். இப்போது இது கூடவே சீட் ரிமூவ் பண்ண வாட்டர் மெலன் 1 கப் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதை எல்லாத்தையும் நம்ம க்ரஷ் பண்ண போகிறோம். இந்த சப்பாத்தி ரோல் பண்ணுற மீன் கூட வச்சு நீங்கள் க்ரஷ் பண்ணலாம். முடிஞ்ச அளவுக்கு இந்த வாட்டர் மெலன்லையும் லெமனில் இருக்க ஜூஸ் எல்லாம் இதுலேயே வெளியில் வர மாதிரி க்ரஷ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்தளவுக்கு இருந்ததுன்னா போதும். இப்போ இது கூடவே நிறைய ஐஸ் க்யூப்ஸ் போட்டுக்கோங்க. உங்களுக்கு வேணான்னா கம்மியாக கூட போட்டுக்கலாம். இதுக்கு மேலே 2 புதினா இலை. இப்போ இதுக்கு மேலேயே கிளப்ஸோடு ஆட் பண்ணிக்கோங்க. கார்பனேட்டட் வாட்டர் எது வேணாலும் ஆட் பண்ணலாம். 7-Up இல்லைனா ஸ்ப்ரைட் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதை நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்கள், பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குல்ல, டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்மளோட வாட்டர் மெலன் மொஹிட்டோ ரெடி ஆகிடுச்சு. இப்போது இதுக்கு சைடில் ஒரு வாட்டர் மெலன் பீஸை வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் ஆரஞ்ச் மொஹிட்டோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கும் அதே மாதிரி ஒரு கிளாஸ் டம்ளர் எடுத்துக்கோங்க. இதில் ஒரு 4-5 பீசஸ் லெமன் பீசஸ் போட்டுக்கலாம். இந்த ஆரஞ்சு எல்லாம் நான் வந்து ஸ்கின் பீல் பண்ணிவிட்டு சீட் ஏதாவது இருந்தால் ரிமூவ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் பவுடர்டு சுகர், இது கூட 2 புதினா இலை போடுங்க போதும். இதையும் நல்லா க்ரஷ் பண்ணிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு இந்த ஆரஞ்சில் இருக்க ஜூஸஸ் எல்லாம் வெளில வர மாதிரி க்ரஷ் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு பண்ணுங்கள் போதும். இது கூடவே நிறைய ஐஸ் க்யூப்ஸ், மேலே 2-3 புதினா இலை, ஃப்ரெஷ்ஷான ஆரஞ்சு ஜூஸ், ஒரு கப்பில் இருந்து 1/2 கப் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட நம்ம இப்போ கிளப்ஸோடு ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், பார்க்கவே நல்லா ஸ்பார்க்லிங்காக இருக்குல்ல. இது குடிக்கிறதுக்கும் ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நம்மளோட ஆரஞ்சு மொஹிட்டோவும் ரெடி ஆகிடுச்சு. இது நல்லா சில்லுன்னு குடிக்கிறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். சைடில் இந்த மாதிரி ஒரு ஆரஞ்சு ஸ்லைஸ் வந்து நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ரொம்பவே ஃபேமஸான வெர்ஜின் மொஹிட்டோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு லெமன் பீசஸ் கொஞ்சம் அதிகமாக போடணும், மின்ட்டு கொஞ்சம் அதிகமாக தான் ஆட் பண்ணிக்கணும். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் பவுடர்டு சுகர் போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி க்ரஷ் பண்ணிக்கோங்க. லெமனில் இருக்க ஜூஸும் அந்த புதினா ஒரு ஃப்ளேவரும் நல்லா இறங்கி இருக்கணும். இப்போது இது கூடவே நிறைய ஐஸ் கியூப்ஸ் போட்டுக்கோங்க. இதுக்கு மேலே நம்ம ஒரு 1/2 லெமனோட ஜூஸ் வந்து நம்ம இந்த மாதிரி ஸ்க்வீஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதுக்கு மேலே கார்பனேட்டட் வாட்டர் கிளப்ஸோடு ஆட் பண்ணிக்கலாம். பார்க்கவே நல்லா இருக்குல்ல, பார்க்குறதுக்கு மட்டும் இல்லைங்க, இது குடிக்கிறதுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். நல்லா ரிஃப்ரெஷிங்காகவும் இருக்கும், டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். சைடில் இந்த மாதிரி ஒரு லெமன் ஸ்லைஸை இன்சர்ட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட வெர்ஜின் மொஹிட்டோவும் ரெடி ஆகிடும். நான் இப்போ 3 டிஃப்ரெண்ட் மொஹிட்டோஸும் நம்மளது ரெடி ஆகிடுச்சு. ஆரஞ்ச், வெர்ஜின் அண்ட் வாட்டர் மெலன். இந்த ட்ரிங்க் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடிக்கிற வேலுக்கு இது ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.